ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், நான் வந்து ரொம்பவே ஒரு ஏமாந்து போயிட்டேன். ஸோ அதை பற்றி நம்ம கூட வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதை வந்து நான் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தங்க இன்னொருத்தங்களும் எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி நான் வந்து பார்க்கணும், எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க. ஸோ அதை தான் அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நான் வந்து நிறைய டப்பிங்கெல்லாம் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட வாய்ப்புகள் கேட்கறது வழக்கம். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு அது பிடிக்கும். ஸோ நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், ஏதாவது டப்பிங் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் டப்பிங் பேசுகிறோம்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக அவங்க தான் நம்மளை கூப்பிடணும், நம்மளை பார்த்து நமக்கு வாய்ஸை கேட்டுட்டு அவங்க தான் கூப்பிடணும். ஆனால் நான் அப்படி கிடையாது, நானாகவே நிறைய பேர்கிட்ட வாய்ப்பு வந்து கேட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு 2 weeks முன்னாடி நான் ஒரு டீம், ஸோ அந்த டீம் எனக்கு, நான் டீமுக்கு பேருன்னு சொல்லலை, அவங்க பேர் எதுவுமே நான் வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ப்ரைவசி இருக்கும். நான் வந்து ஒரு டீம் கிட்ட வாய்ப்பு கேட்டிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து உங்களுக்கு நாங்கள் கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு ஒரு 2 days முன்னாடி என்ன வந்து கூப்பிட்டுருந்தாங்க. காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் டப்பிங் பேச வரீங்களா? அதுவும் எங்கேன்னா இங்கே கிடையாது, வள்ளியூரில், நாகர்கோவில் தாண்டி திருநெல்வேலி போகிற வழியில் வள்ளியூரில் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்ன வள்ளியூர் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ஆமாம் நீங்கள் வள்ளியூர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்போ நான் கேட்டேன் என்ன ரோல்னு கேட்டதுக்கு, நீங்கள் வாங்க நம்ம டைரெக்டாக பேசுவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் நான் கேட்டிருந்தேன், ஆனால் அது வந்து காமெடி ரோலாக ஹீரோவுக்கு டப்பிங் பேசணுமா இல்லை வில்லனுக்கு பேசணுமா? ஏன்னா எனக்கு வந்து வில்லனுக்கு தான் செட் ஆகும், நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு வில்லனுக்கு தான் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க. சரி, நம்மளும் அதில் கொஞ்சம் அடிக்ட் ஆனதால் நானும் வந்து சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ கிளம்புறேன்னா நைட்டு தான் கிளம்புறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒர்க்கு முடிச்சு தான் கிளம்ப முடியும், அங்கே பாதியில் கிளம்ப முடியாது. ஸோ பகலில் போயிருக்கலாம், எனக்கு லீவும் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆ சரி வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் என்னை வந்து கூப்பிட்ருந்தாங்க. அப்போ காலையில் ஃபோன் பண்ணாங்க, வருவீங்களான்னு ஆமான்னு சொன்னேன். மத்தியானம் கால் பண்ணாங்க, வருவீங்களா வருவேன்னு சொன்னேன். சாயங்காலம் கால் பண்ணுறாங்க, வருவீங்களா வருவேன்னு சொன்னேன். நான் அட்ரஸ் வேறு கிளியராக கேட்கல, நான் வள்ளியூர்னு சொன்ன உடனே ஓகே வரலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அப்போ நினச்சேன், சரி இவங்க இவ்வளோ நேரம் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரெடியாகி ரொம்ப ஹாப்பியில் இருந்தேன். பேமெண்ட்டும் நான் பேசியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நான் இது வரைக்கும் பேமெண்ட்டு வாங்கினது கிடையாது, நான் வந்து பேமெண்ட் பேசியிருந்தேன் இவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப லாங் போகிறோம், பஸ்ஸுக்கு பைசா டிக்கெட் ஆகும்ல, அது மட்டும் இல்லாமல் சரி நம்ம கொஞ்சம் கேஷ் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து 1000 எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தேன். 1000 போதும்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஓகே சொல்லியிருந்தாங்க. 2-3 பேர் பேசியிருந்தாங்க, ஒரு நாள் ஒருத்தர் பேசினார், இன்னொரு நாள் இன்னொருத்தர் பேசியிருந்தார். அப்படி பேசி பேசி கடைசியில் நான் வந்து கிளம்பிட்டேன். எப்போ கிளம்புறேன்னா நான் மார்த்தாண்டத்தில் இருந்தே நைட்டு 8:30 தான் கிளம்புறேன். ஸோ கிளம்பி பஸ் ஏறி நாகர்கோவில் போனதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன். திருநெல்வேலி பஸ் ஏறினதுக்கப்புறம் கால் பண்ணுறேன் அவங்களுக்கு, சார் நான் நாகர்கோவில் வந்துட்டேன், இப்போ திருநெல்வேலி பஸ் ஏறி இருக்கேன், எங்கே வரணும்னு கேட்டதுக்கு நீங்கள் வள்ளியூர் ஜங்ஷனில் இறங்கிட்டு நம்பரை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே டிக்கெட் எடுத்துகிட்டு வள்ளியூர் அப்படியே போயிட்டே இருக்கேன். நாகர்கோவில் போய் சேரும்போது 9:30 ஆயிடுச்சு, 9:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கிட்டு பஸ் ஏறி 9:45 நாகர்கோவில் இருந்து திருநெல்வேலி பஸ் எடுத்தாங்க. ஸோ அப்படி போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் தூரம் அந்த ஆரல்வாய் மொழி தாண்டினதுக்கப்புறம் திரும்ப அடித்தாங்க, எங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன ஆரல்வாய் மொழி வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 11:00 வந்து நான் வள்ளியூர் போயிட்டேன், வள்ளியூர் ஜங்ஷனில் இறங்கினேன். ஸோ வள்ளியூர் ஜங்ஷனில் இறங்கி உங்களுக்கு தெரியும் அந்த பைபாஸ் வழி போகிற பஸ் எதுவுமே வந்து வள்ளியூர் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகாது. ஏன்னா ஸோ ஸ்மால் நைட் டைம் வேறு வள்ளியூர் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு எந்த பஸ்ஸுமே போகாது, பைபாஸ் ரைடர் வந்து அந்த பைபாஸ் வழி தான் போகும், உள்ளாடி போகாது. அப்போ நான் வந்து அந்த வள்ளியூர் பைபாஸில் இறங்கிட்டு ஃபோன் பண்ணுறேன் அவங்களுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு, மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ எனக்கு வேறு அந்த வழி கரெக்டாக தெரியலை, எப்படி போகணும்னு தெரியலை. நான் அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி வள்ளியூர் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நிற்கேன், எத்தனை மணிக்கு, 11:30 நைட்டு 11:30 இறங்கி நிற்கேன். எதுக்காக? டப்பிங் பேசுகிறதுக்காக. அவங்க கூப்பிட்ருந்தாங்கன்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியாமல் ஒரு டீம்னு சொன்னாங்க, ஷார்ட் ஃபிலிம்னு சொன்னாங்க. அவங்க யூடியூப் சேனல் இங்கெல்லாம் கூட அனுப்பிச்சிருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். உண்மையாகவே அவங்க ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணுறாங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, 12.2K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, நிறைய வீடியோஸ் பண்ணுறாங்க, மந்த்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் போடுறாங்க. ஸோ நான் அதையும் நம்பி என்ன பண்ணேன்னா, சரி ஓகே உண்மையாகவே இருக்குமா
அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அவங்க வந்து எனக்கு வந்து சொன்னாங்க உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரேன், ஏன்னா அவங்க ஷார்ட் ஃபிலிம் நடிச்சு நிறைய பேர் சினிமாவும் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அதெல்லாம் நானும் உடனே ஆசைப்பட்டு போயிட்டேன். 11:30 வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டில் நின்று ஃபோன் அடிக்கி, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கப்புறம் வந்து என்னோட சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் வேற ஒரு நம்பரு கிடைக்கி, அது வந்து ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. வேற ஒரு நம்பரு கிடைக்கும், யாருமே ஃபோன் எடுக்கவே இல்லை 11:30. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம சரி திரும்ப நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி யாருமே ஃபோன் கூப்பிடலை. அதுக்கப்புறம் அந்த நம்பரை வச்சு நான் நேம் சர்ச் பண்ண ட்ரூ காலரில் ஸோ அவங்க பேர் வந்தது. நான் அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து அங்கே போய் வந்து உங்கள் பேர் இங்கே யாராவது தெரியுமா, அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் டீமுக்கு பேர் அந்த யூடியூப் சேனலுக்கு பேரை வச்சு கேட்டேன் யாருக்காவது தெரியுமான்னு கேட்டேன், யாருமே தெரியலை. அதுக்கப்புறம் ஒரு 12:00 மறுபடியும் திரும்ப அடிக்கையும் எடுக்கலை, 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் அடிக்கையும் ஃபோன் எடுக்கலை. அப்படி நான் வந்து 1:30 வரைக்கும் அங்கேயே நின்றுருக்கேன், வள்ளியூர்லேயும் நின்றுட்டு ஃபோன் அடிப்பேன், யாருமே எடுக்கலை. எனக்கு ரொம்பவே ஃபீலிங் ஆகிடுச்சு, ஏன்னா நான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அங்கிட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 45-50-60 தெரியலை கிலோமீட்டர் தெரியலை, மார்த்தாண்டம் டு வள்ளியூர் ஸோ கிலோமீட்டர் தாண்டி நம்ம நைட்டு போய் வந்து இவ்வளவு தூரம் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் டப்பிங் பேசுகிறதுக்காக அவங்கக்கிட்ட போய் ஃபோன் பண்ணி பார்த்து கடைசியில் ஃபோனும் எடுக்கலை. இது வரைக்குமே அவங்க ஃபோன் எடுக்கலை, இப்போ அவங்களுக்கு ஃபோன் ரீச் ஆகுது ஆனால் ஃபோன் எடுக்கலை. நான் வந்து வேறு நம்பர் ரெண்டு கூப்பிட்டாலும் ஃபோன் எடுக்கலை. ஸோ என்னென்னு தெரியலை, அது எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஒருவேளை வந்து நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காகவா இல்லை அது என்ன ஒரு நோக்கம்னே தெரியலை. எங்கிட்ட எதுவுமே வாங்கலை அவங்க முதல்ல, ஸோ எங்கிட்ட வந்து காசு அட்வான்ஸ் எதுவுமே வாங்கலை, நானும் அட்வான்ஸ் எதுவுமே வாங்கலை. நான் முடித்ததுக்கப்புறம் வாங்கலாம், முடிச்சதுக்கப்புறம் நம்ம 1000 பேசியிருந்தோம் அதை நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். மற்ற மாதிரி நானும் எதுவும் வாங்கலை, அவங்களும் எனக்கு எதுவும் தரல. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி இருக்காங்க, நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன், நம்பி நிறைய கனவு கண்டேன். ஸோ நம்ம இந்த மாதிரி பேசலாம், நிறைய படத்தில் வாய்ப்பு வாங்கி தரலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். ஸோ ரொம்பவே ஏமாந்து வந்துட்டேன். சரி பிரச்சனை இல்லை, எல்லாமே அனுபவம் தானே, நம்ம இனி போகும்போது இனி இந்த மாதிரி யாராவது கூப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கவனமாக இருந்து பண்ணணும். ஸோ நீங்களும் அப்படி தான், யாருமே கூப்பிட்டாங்கன்னு திடீர்னு போகாதுங்க, யோசிச்சு. அதுவும் பகல் டைம்னா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் வந்து எனக்கு பகல் டைம் இருக்காது, நைட்டும் தான் டைமே இருக்கும். ஸோ சில நாட்கள் தூக்கமே இல்லாமல் இருந்திருக்கேன், ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும்போது. அதனால நீங்களும் இந்த மாதிரி கூப்பிடும்போது நல்லா யோசிச்சு, நிதானமாக யோசிச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரும் கூப்பிட்டோட திடீர்னு போகாதுங்க, கொஞ்சம் யோசிச்சு போங்க சரியா. அது மட்டும் இல்லாமல் யார் கேட்டாலும் ஸ்டார்டிங்கில் காசு கொடுக்காதுங்க, உங்களுக்கு நான் டிவியில் வாய்ப்பு வாங்கி தரேன், சன் டிவியில் வாய்ப்பு வாங்கி தரேன், டப்பிங் பேசுகிறதுக்கு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வைக்கிறேன், படத்தில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பைசா கேட்டாலும் கொடுக்காதுங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுங்க. ஏன்னா நம்ம நிறைய அனுபவப்பட்டிருக்கோம், அதனால நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோவுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோடு நான் கிளம்புறேன். Bye-bye.